விஜய். ம். எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட். ம். I love you, Dr. I love you, Dodi. வந்துட்டோம் நினைக்கிறேன். மா, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டாங்க, போங்க. வாங்க 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 விஜய், வாங்க பல்லவி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உள்ள போங்க. ஏ பவி, தண்ணி எடுத்து வா. லிங்கேஷ் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஓமா பல்லவி. ஹாய் விஜய். ஹாய். ஏமா லேட்டு? பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எடுத்துக்கோங்க. இது பவித்ரா, லிங்கேஷோட தங்கச்சி. வணக்கம். இவங்க அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிஷோர், இவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் கோபி. செகண்ட் மேரேஜ் போன மாசம் தான் முடிஞ்சது. அப்போ துபாயில இருக்கிறது? ஓ, அவைய மொத பொண்ணு தீப்தி தோர்க்காலே இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. இவர் தான் அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கவி, இவர் செகண்ட் ஹஸ்பண்ட் விக்னேஷ். அவங்க துபாயிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் தங்கமான பசங்க. ஏய், போய் லிங்கேஷ் ரெடி ஆயிட்டானு பாரு. இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வாங்க, எப்படி இருக்கீங்க? இவங்க அனுவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பிரியன். நம்ம அனுவுக்கு தான் செகண்ட் ஹஸ்பண்ட் யாரும் சரியா செட் ஆகல. விஜய் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நல்ல பையன் இருந்தா சொல்லுங்களேன் கொஞ்சம். அனுன்றது? அனு என் தம்பி பொண்ணு. அவளும் லாதா படிக்கிறா. உள்ள ஹோம் டியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சரி, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான். இந்த காலத்துல பொண்ணுங்க லா தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப அவசியமான விஷயம்தான். நீங்க கூட தான் ஜட்ஜா இருக்கீங்க, இருந்த என்ன பிரயோஜனம்? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க பல்லவி? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அண்ட் திஸ் இஸ் மை கசின் ஜெய். ஹாய். ஹாய், ஐ அம் கே. ஜெய்னு சொன்னாரு? அது என் பேரு, பட் செக்ஷுவலி ஐ அம் கே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருக்க போறீங்களா இல்ல? எனக்கு எப்படினாலும் ஓகே அங்கிள். பல்லவி 3 days என் வீட்டுல, 3 days விஜய் வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஓகே. புருஷனாக உங்களுக்கு சம்மதம் தானே? இதை பார், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக போ. ஆனால் எனக்கு எப்போவுமே நீ தான் ஃபர்ஸ்ட். தெரியும்டி, போ. ஐ லவ் யூ டா புருஷா. ஐ லவ் யூ டூ. அவங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க, நீங்களும் வாங்கல.
இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட், என் ரெண்டாவது புருஷனோட, இல்லை இல்லை என் முதல் அண்ட் ரெண்டாவது புருஷனோட. கேட்கவே அருவறுப்பாக இருக்கா, என்னடா குடும்பம் அதுன்னு தோணுதா. 2067 அப்புறம் எல்லா குடும்பமும் இப்படி தான். அதான் இப்போ சட்டம், ஒரு பொண்ணுக்கு குறைஞ்சது 2 கல்யாணம். வேற என்ன பண்ணுறது? 2013 1000 ஆண்களுக்கு 950 பெண்கள்னு இருந்த ஜெண்டர் ரேஷியோ இப்போ 1000 ஆண்களுக்கு வெறும் 270 பெண்கள் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். எப்படின்னு கேட்குறீங்களா? 2016 மட்டும் 34,000 ரேப் கேசஸ் நம்ம நாட்டில். அப்போவே ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவளை தொட்டவனோட கையும் ஆணுறுப்பையும் சேர்த்து வெட்டாமல் விட்டது யார் தப்பு? சட்டத்தோட தப்பு தானே? அப்படியே தப்பு பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் மனித உரிமை மீறல்னு மேல்முறையீடு பண்ணி அடுத்த மாதமே தண்டனை குறைச்சிடுவாங்க. அப்புறம் எப்படி சட்டத்து மேலே பயம் இருக்கும்? ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்னு நிறைய அவசியமான விஷயங்களுக்கு போராடின நீங்கள், எங்கள் பாதுகாப்பும் அவசியன்றதை ஏன் மறந்தீங்கன்னு தெரில. 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள கூட விடாமல், இப்படி பெண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எங்களால் என்ன தான் பண்ண முடியும்? பெண் குழந்தைங்களே பெற்றுக்காம தான் இருக்க முடியும். அதான் நடந்தது. பெண் சிசு கொலையெல்லாம் தாண்டி இப்போது மருத்துவ வளர்ச்சியால் உருவாகிற கருவே ஆண் கருவாக உருவாக்கி வெறும் ஆண் குழந்தைங்களை மட்டும் பெற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஏதோ மனசாட்சியும் தைரியமும் இருக்கிற ஒரு சிலர்னால இன்னும் எங்கள் இன்னும் அழியாமல் இருக்கு. ஆனால் இப்போ இங்கே எங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகணும்னாலே போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் போக முடியும். ஸ்கூலு, காலேஜு, வேலை அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுப்படியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தோம், திரும்ப அடுப்படிக்கே அனுப்பிட்டீங்கள. அப்பா என்னாச்சுப்பா? கனவா? சும்மா இன்னைக்கு ஜட்மெண்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதிங்கப்பா. நீங்கள் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நிம்மதியாக தூங்குங்கப்பா, மணி காலையில் 3 ஆகுது இப்போவே. நான் சொல்கிறேன்ல, படுங்க. சரிம்மா, நான் வந்து பார்ப்பேன் 10 நிமிஷத்தில். படுங்க. என்ன தீர்ப்பு வரும் எதிர்பார்க்கறீங்க? நான் என் பொண்ணை எழுந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணமானவனை தூக்கில் போட்டு 4 வருஷம் ஆச்சு. தூக்கில் செத்துவனோட வலி 2 நிமிஷம்தான். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை நினச்சி தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். இதுக்கு என்ன தீர்வு? அம்மா, உங்கள் வலி எனக்கு புரியுது. இதுக்கு நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் ஈடுகட்ட முடியாது. நீங்கள் சொல்லுங்கம்மா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இது வெறும் தண்டனையாக இருக்கக்கூடாது. இனிமேல் தப்பு பண்ணுறவனுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஃபாத்திமா எனும் சிறுமி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட ஆதவன் மற்றும் டேனியல் தாமஸ் ஆகிய இருவருக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற பொழுதே ஃபாத்திமாவிற்கு 12 வயது 45 நாட்கள் ஆகியுள்ளதனாலும் மரண தண்டனை கட்டாயம் இல்லை என்பதனாலும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்ற கருத்தே நிலவுகிறது. அதனால் இத்தீர்ப்பு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.